Hey guys, welcome back to Crazy and Bikes Tamil. So, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோசோன் மாலுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், பல்சர் மேனியா 2.0 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து இருக்குது. ஸோ மூணு பேரும் மூணு டிஃப்ரெண்ட்டில் வந்து சேர்ந்துருக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் அன்சர். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் வீட்டில் போயிடலாம் வாங்க. தொண்டோடய அங்கே சரியாக விளாக் பண்ண முடியாததுனால இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ நான் பேசிக்காக என்ன அங்கே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஃபார்ம் வந்து தருவாங்க. நீங்கள் மூணு ஈவெண்ட்டு நடக்குது, எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் போனாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கியரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாலஞ்சு ஜாக்கெட் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருத்தர் போட்டது தான் இன்னொருத்தரும் போடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் அண்டு தலைக்கு போகிறதுக்கு ஒரு கவர்னு சொல்லிட்டு எல்லாமே ஹைஜீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் சூட் ஆகுங்கிறத அவங்களே பார்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மாட்டி விடுவாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏற்ற சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக இருந்ததுனால நான் கிளம்பிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது NS 200. இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரேஸ். கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராக் ரேஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டார்ட் லைன் ஒன்று இருக்கும், ஒரு என் லைன் ஒன்று இருக்கும். அந்த என் லைனுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இருக்கும், ஓகேங்களா? அந்த லைனுக்கு முன்னாடியே வந்து பிரேக் பண்ணிடணும். நான் தெரியாமல் கொஞ்சம் முன்னாடியே பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டிஸ்குவாலிஃபை எனக்கே கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, விடுங்க, இன்னும் ரெண்டு ஈவெண்ட் இருக்குது, அதில் தான் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இது ரெண்டாவது ஈவெண்ட். இது நம்ம நிறைய பேர் அந்த நஞ்ச லைஃப்லேயே பண்ணியிருப்போம், ஜஸ்ட்டு லைசன்ஸுக்கு ஓட்டுற மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கோன் வர இடத்துலையும் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு வந்து அடிக்கணும். மூணு கோன் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து நீங்கள் லைனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பட் எங்கேயாவது காலை கீழே வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 2 seconds வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த கேமே இந்த ட்ராக்கை யார் கம்மியான டைமிங்கில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நான் ஒரே ஒரு இடத்துல காலை கீழே வச்சுட்டேன், அதனால் எனக்கு 2 seconds வந்து ஆட் பண்ணிட்டாங்க. போயிட்டு திரும்ப அதே வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணணும். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அந்த ட்ராக் ரேஸை கம்பேர் பண்ணும்போது இது ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே ஃபன்னாக இருந்தது. அட் த சேம் டைம்ஸ் இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கில்லுமே நமக்கு தேவை. ஐயோ, சினிமா பாட்டு போட்டு A few moments later. Let's go for some donuts.
starting with Prayagraj and Shreyas. So we got Dauntless and Neo. Neo on his left when you're talking. Okay, Dauntless, Damn Boy, Prayagraj and Shreyas. So I'm going with the mix and not putting it together. அவ்வளோதான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இந்த ட்ராக் ரேஸு, இன்னொன்று வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராக் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து ஓட்டணும். ரெண்டுலேயுமே ஜெயிக்கலை. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு வந்து பார்த்தோம், ரெண்டு ஸ்டண்ட்டை வந்து பார்த்தோம். ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா விலாக் வந்து எடுக்க முடியல, எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ அதனால் அந்த ரெண்டு ஈவெண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காட வந்து போட்டாச்சு. ஸோ எப்படி இருந்ததுரா? ஓகே, ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. என்ன, 8 மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் தான் பண்ணிட்டாங்க, பட் ஆல்மோஸ்ட் குட்டாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபைன் கைஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.